இப்போ வந்து நம்ம ஜாமெண்டியோடய லெசனில் ஃபஸ்ட்டு தயரம் பார்க்கப்பட்டோம் ஃபஸ்ட்டு தேரம் பார்த்திங்கன்னா பெசி குப்டி தேரம் இது வந்து பிபிடி தேரம்னு சாப்பிட்டா சொல்கிறாங்க ஸோ அனதர் நேம் பார்த்திங்கன்னா தேர்ஸ் தேரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட் ஸோ தேர்துடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ பார்க்க போகிறோம் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக புக்கில் என்ன லைன்ஸ் கொடுத்துக்கணும் அப்படியே நம்ம ரைட் பண்ணணும் அதே போல் டயக்ராம்மோ அதே போல் நம்ம ரைட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ தேரத்தை அப்படியே மெமரி பண்ணணும் இல்லை டயக்ராம்ஸ் வச்சு அப்படியே நம்ம எழுதிக்கலாம் பட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் நீட்டாக மெமரி பண்ணி தான் ஆகணும் எ ஸ்டேட் லைன் ட்ரான் பேரல் டு ஏ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இன்டர்செக்டிங் த அதர் டூ சைட்ஸ் டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேசியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க த லைன் ட்ரான் பேரல் டு த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கல் இந்த ட்ரையாங்கல்ல ஒரு சைடு வந்து பேரலாக ட்ரா பண்ண போகிறோம் அது எப்படி இருக்குன்னா இன்டர்செக்டிங் த அதர் டூ சைட் இன்டர்செக்டிங் இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது இல்லைங்களா இந்த இன்டர்செக்ட் ஆகிற லைனுக்கு அடுத்த லைன் என்ன இந்த சைடுக்கு பேரலாக ஒரு லைன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ரா பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் டிவைஸ் த ரேஷியோ இன் த சேம் சரி டிவைட் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ இந்த இன்டர்செக்ட் ஆகிற லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து ஒரு இந்த லைனும் டிவைட் பண்ணும் இந்த லைனும் ஒரு டூ பாயிண்ட்ஸாக சாரி டூ லைன்ஸாக டிவைட் பண்ணும் ஸோ இதோடைய வேல்யூ இதோடைய வேல்யூ டிவைட் பண்ணுறதுக்கும் இதுடைய வேல்யூ இதுடைய வேல்யூ டிவைட் பண்ணுறதுக்கும் ஈக்குவல் ஏன்னா ரேஷியோன்றது டிவைட் தானே ஸோ அந்த ரேஷியோடைய வேல்யூவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ப்ரூஃப் ப்ரூஃப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதிங்கன்னா கிவ் எழுதுறீங்க இன் ட்ரையாங்கிள் ஏபிசி கமா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பக்லாவுடைய டயராம நோட் பண்ணிட்டே வாங்க ஒரு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க தனி பேப்பில் ஏபிசி என்ற ட்ரையாங்கிள் ஓகேங்களா ஏபிசி என்ற ட்ரையாங்கிள் கமா டி இஸ் ஏ பாயிண்ட் ஆன் ஏபி டீன்ற பாயிண்ட் வந்து எந்த லைன் மேலே இருக்குது டி மேலே சாரி ஏபி மேலே இருக்குது அண்டு இஇஸ் பாயிண்ட் ஆன் ஏசி இன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது ஏசியும் மேலே இருக்குது ஸோ இது வந்து டயக்ராம்லாம் ஃபர்ஸ்ட்டு கிவன் டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து ட்ராப் அப்படியே பார்த்து எழுதிக்கிட்டோம் எழுதிக்கிட்டோம் டூ ப்ரூ என்ன ப்ரூவ் பண்ணும் அந்த சைட்ஸுடைய இன்டர்செக்டிங் ஆகிற பாயிண்ட்ஸு டிவைட் ஆகிற வேல்யூஸ் வந்து என்னவாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அந்த ரேசியோடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் என்ன ஏடி ஒரு வேல்யூ டிவைட் பை டிபி இஸ் ஈக்வல் டு ஏஇ டிவைட் பை இசி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஓகேங்களா ஸோ டு ப்ரூவ் ஏடி டிவைட் பை டிபி இஸ் ஏஇ பை இசி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரையாக எக்ஸ்ட்ரா ஒர்க் நம்ம என்ன பண்ணோம் நம்ம கன்ஸிட் பண்ணது ஏபின்ற ட்ரையாங்கல் அந்த ஏபி மேலே இருக்கி ஏபிசிகிற ட்ரையாங்கிள் ஏபின்ற வந்து மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து டி அதே போல் ஏசி மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து இ இதை வந்து என்ன பண்ண போகணும்னு இந்த பிசிக்கு பேரலா ட்ரா பண்ண போகிறேன் ஓகேங்களா அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ ட்ரா லைன் டிஇ டிஇ பேரலல் டு பிசி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா ஓகே இது வரைக்கும் நீங்கள் நீட்டாக எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நம்பர் ஒன் ஸ்டேட்மெண்ட் ரீசன் அப்படின்னு தனியாக த்ரீ காலம்ஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஸ்டேட் லைன் போட்டு பிரிச்சுக்கோங்க புக்கில் இருக்கிற மாதிரி நான் லைன் போல அப்படியே போட்டுக்கிறேன் நீங்கள் இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் போட்டு பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டாக எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு எந்த சப்டிவிஷனும் பிடிச்சிக்காங்க ஸ்டேட்மெண்ட் ரீசன் ஸ்டெப் இப்போ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டூ நம்மளுக்கு வந்து தெரியும் பேரல் லைன்ஸுடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் ஆமாங்களா ஸோ இந்த டூ சைட்ஸ் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும் இங்கே அப்ளை ஆகிற ஆங்கிளும் இந்த அப்ளை ஆகிற ஆங்கிலும் ஈக்குவலாக இருக்குமா ஃபஸ்ட்டு அதே போல் இங்கே அப்பையாகிற ஆங்கிளும் இங்கே அப்பையாகிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா ஸோ டூ லைன் ஸ்பேரில் வந்து கரஸ்பாண்டிங் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம எயித்துலேயே பார்த்துருக்குறோம் எயித் நைன்த்தில் ஸோ இப்போ வந்து அதே ரூல் தான் எங்கள் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஆங்கிள் ஸோ இந்த டூ ட்ரையாங்கிள்ஸாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டிவைட் பண்ணிப்பீங்க நம்ம சிமிலர்னு பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ வந்து பிக்கஸ்ட் ட்ரையங்கிளோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஸ்மாலஸ்ட் ட்ரயங்கிள் நேம் பார்த்தீங்கன்னா ஏடிஇ அப்படின்னு கொடுத்துருக்குறோம் ஸோ டூ ட்ரையாங்கிள்ஸ் நேம் ஒன்று வந்து ஏபி சி அனதர் ஒன் ஏடி ட்ரையாங்கிள்ஸாக நான் வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன் ஸோ இப்போ கன்சிடர் பண்ணுறப்ப பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள்ஸ் மாஸ்ட் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் நான் என்ன ரைட் பண்ண போகிறேன்னா ஆங்கிள் ஏ பி சி இஸ் ஈக்வல் டு ஆங்கிள் ஏ அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் சிங்கிள் நேமோ ஆங்கிள் பி ஆங்கிள் டீ ரைட் பண்ணாமல் ஸோ த்ரீ லெட்டர்ஸ் வர மாதிரி ஆங்கிள்ஸ் மேக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏ சிபி இஸ் ஈக்வல் டு ஆங்கிள் ஏ வந்து ஈக்குவலாக இருக்கும் பிகாஸ் டூ டைம்ஸ் ஆர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் ட்ரையாங்கிள் சாரி ஆங்கிள் ஆஃப் ஏ பி சிஸ் ஈக்வல் டு ஆங்கிள் ஆஃப் ஏடிஇ இஸ் ஈக்வல் டு ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்னும் இதை வந்து டூன்னும் நான் நேம் கொடுத்துக்கிறேன் ஸோ ஆங்கிள் ஒன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டிஇ பேரல் டு பிசி நெக்ஸ்ட் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇடி ஸோ இது ஒன்றுன்னு கொடுத்தா என்னென்னு கொடுத்துக்கணும் நான் அடுத்தது டூன்னு கொடுத்துக்கிறேன் ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டிஇ பேரல் டு பிசி அதே கண்டிஷன் தான் ரீசன் இங்கேயும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆங்கிள் நான் எடுத்துக்க போகிறேன் ஆங்கிள் ஆஃப் ஏ சரி ஆங்கிள் ஆஃப் டிஏஇ டிஏஇஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிஏசி இஸ் ஈக்குவல் டு த்ரீ இப்போ மூணு ஆங்கிள் இப்போ இந்த ஏபிசிக்கும் சரி ஏடிஇக்கும் சரி என்ன ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது இந்த ஏன்ற ஆங்கிள் வந்து காமனாக இருக்குதுங்களா ஸோ அது காமனாக இருக்கிறதுனால தேர்ட் ஆங்கிளாக நான் எடுத்துக்கிறேன் ஸோ அதை தான் ரைட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் மாற்றி எழுந்தனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆங்கிள் ஏடிஇ இஸ் ஈக்வல் டு ஆங்கிள் பிஏசின்னு எழுதுனாலும் ஒன்று தான் இல்லை பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஏன்னு ரைட் பண்ணாலும் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ இது ப்ளேஸ் சேஞ்ச் ஆகிறதுனால ஒன்றும் மீனிங் மாறப்படுதில்லை இஸ் ஈக்குவல் டு ஒன் போத் ரை ஏங்கிள்ஸ் ஹேவ் காமன் ஆங்கிள்ஸ் இந்த ஏன்றது வந்து காமன் ஆங்கிள்ஸாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம் ஆங்கிள்ஸ் ஃபஸ்ட் ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் மொத்தம் த்ரீ ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் ஆகும் டூ ஆங்கிளாக இருந்திருந்தாலே அதை நம்மளுக்கு என்னென்ன சொல்லலாம் சிமிலர்ன்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம த்ரீ ஆங்கிள்ஸ் ஃபைன் பண்ணியிருக்கிறோம் ஸோ பை ஏஏ சிமிலரி ரூல் படி அப்ளை பண்ணால் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டூ டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க ஏ பிசிகிறது வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து பிக்கு ஈக்குவல் இ வந்து சிக்கு ஈக்குவல் அப்போ ஏபிசின்னு எழுதலாம் நம்ம என்னென்ன எழுதணும்

ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் கரஸ்பாண்டிங் சைட்ஸாக சிம்லர் சைட்ஸுடைய க ட்ரையாங்கிள்ஸுடைய சைட்ஸ் வந்து ஃப்ரூபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ நான் வந்து எந்த சைடு எடுத்துக்கிறேன்னா கொஷின் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஏடி டப்ட் பை டிபிசி ஈக்குவல் டு ஏஇ டபிள் பை ஏசின்னு இருக்கும் ஸோ நான் வந்து ஏபி அண்டு ஏசி இந்த சைட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த தேர்ட் சைடு இது வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறதில்ல இந்த சைட்ஸ் ஏபி அண்டு ஏசி மட்டும் எடுக்கிறேன் பட் இந்த சைடு என்ன கன்சப்ட் பண்ண போகிறது இல்லை ஏன்னா இதில் தானே நான் வந்து ஏடி பிடி ஏஇசி இருக்குது அதனால் இந்த டூ சைட்ஸ் தான் கன்செப்ட் பண்ணணும் இந்த தேர்ட் சைடு வந்து தான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஓகே அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏபிக்கு வந்து சிம்லராக இருக்க சைடு என்ன ஏடி அதே போல் வந்து ஏசிக்கு சிம்லராக இருக்க சைட்ஸ் என்ன ஏஇ டயக்ராம்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ ஏபி உடைய ஏ எங்களுடைய சைடு ஏபியுடைய வேல்யூக்கு வந்து ஏடி வந்து ஈக்குவல் அதே போல் ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து வந்து கரஸ்பாட் ஈக்குவலில் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை நம்ம ரைட் பண்ணிக்கிறேன் ஏபி டிவைட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி டிவைட் பை ஏஇ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஃப்ரூஃபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ இந்த ஏபின்ற லைனையே நம்ம என்ன வேணாலும் டிவைட் பண்ணலாம் ஏ ஸ்பி அதே போல் ஏசி வந்து ஏஇ ப்ளஸ் இசின்னு நம்ம ஐப் பண்ணலாம் இல்லைங்களா அதுதான் நாங்கள் உங்களை ஐப் பண்ணியிருக்கிறேன் ஸோ ஏடி பிளஸ் டிபி டிவைட் பை ஏடிஇஸ் ஈக்வல் டு ஏஇ ப்ளஸ் இசி டிவைட் பை ஏஇ ஸ்ப்ரெட் ஏபி அண்டு ஏசி யூஸிங் த பாயிண்ட்ஸ் டி அண்டு இ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த நியூமேட்டர் வந்து ஏடி ப்ளஸ் டி பின்னு இருந்துச்சு இல்லைங்களா டெனாமினேட்ரு வந்து ஏடினு இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணீங்கன்னா நியூமேட்டரை டெனாமினேட்டருக்கு வந்து ஸ்பிரிட் பண்ணி ரைட் பண்ணுறேன் ஏடி டிவைட் பை ஏடி ப்ளஸ் டிபி டிவைட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் அதே போல் நான் வந்து நான் ஸ்ப்ரிட் பண்ணி ரைட் பண்ணுறேன் டெனாமினேட்டரை ஏஇ டிவைட் பை ஏஇ ப்ளஸ் இசி டிவைட் பை ஏஇ ஓகேங்களா

ஒன் ஆன் த போத் சைட் ஸோ அந்த ஒன் நம்பருக்கு நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அதுதான் எங்கள் லீட் பண்ணியிருக்கிறோம் ஸோ பட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஏடி டிவைட் பை டிபிசி ஈக்குவல் டு ஏஇ டிட் பை இசின்னு இருக்கோம் இங்கே ரெசிப் ப்ரோக்கெலாம் இருக்குது ஸோ நான் வேலையே வந்து டபுள் சைட்ஸ் ஈக்குவேஷன் அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணால் ரூல் மாறப்போகிறதுல அதான் நான் அப்படியே மாற்றிக்கிறேன் ஏடி டிவைட் பை டிபிஇசி ஈக்வல் டு ஏஇ டிவைட் பை இசி அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த செம்ம டேக்கிங் ரெசி ப்ரோக்கில் அப்படின்னு சொல்லி இங்கே ரூல் சரி ரீசன் எழுதிடுறேன் இன்ஸ் ஃப்ரூட் ஓகேங்களா ஸோ தேர்த்த கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டேட்மெண்ட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க